மகளிர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் பெண்களை தலைமையாக கொண்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் நோக்குடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செயலமர்வு ஒன்று இன்று ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், அமைச்சின் செயலாளர், மேலதிக அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர், நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தினால் 90,000 விதவைகளும் பல்லாயிரக்கணக்கான அங்கவீனர்களும் 7,000 மேற்பட்ட பெற்றோரை இழந்த சிறுவர்களும் வாழ்ந்து வருகின்றனர். பெண்களை தலைமையாக கொண்ட குடும்பங்களின் வாழ்வினை மேம்படுத்தும் வகையில் பல திட்டங்களை தொடர்ந்தும் தாம் முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டார். ஓரால் 30 வருட காலமாக பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றோம். எங்களுடைய மக்கள், அதாவது மகளிர்கள், எத்தனையோ தங்களுக்கு நடக்கின்ற இன்னல்களை வெளிக்கொணராது சில சந்தர்ப்பங்களில் வெளிக்காட்டுகிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் வழிகாட்ட முடியாது, தங்களுக்குள்ளே அவர்கள் அதை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு எல்லாமே எங்களுடைய போர் தான் காரணமாக இருக்கின்றது. போரை முக்கியத்துவமாக வைத்து எங்களை ஒரு பாதிக்கப்பட்ட மாகாணமாக, பாதிக்கப்பட்ட பிரதேசமாக எங்களுடைய மக்களை, அதாவது பெண்கள் தான் கூடுதலாக இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது எங்களுடைய போர்களில் போராளிகளாக இருந்தும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இவர்களே எல்லாருமே ஒட்டுமொத்தமாக போராளிகளாக அவர்கள் கணக்கிட்டு எங்களை இப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. நான் நினைக்கின்றேன், வடக்கு கிழக்கை எடுத்துக்கொண்டால் நாங்கள் 90,000 விதவைகள் காணப்படுகின்றார்கள். வடமாகாணத்திலே 30,000 மேற்பட்ட அங்கவீனமுற்றவர்கள் இருக்கின்றார்கள். இப்படியான ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். 7,000 சிறார்கள் எங்களுடைய தாய் தகப்பனற்ற நிலையில் எங்களுடைய சிறார்கள் அவர்களுடைய உறவினர் வீடுகளிலும் சிநேகிதர்களின் வீடுகளிலும் பராமரிப்பு நிலையங்களிலும் வாழ்ந்து வருகின்றார்கள்.